பாக்கியராஜ் இயக்கத்தில் வீட்டில் விசேஷம் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். 90களில் முன்னணி நடிகையாக இருந்தவர் பிரகதி. விஜயகாந்துடன் பெரிய மருது, பாண்டியராஜனின் சும்மா இருங்க மச்சான் உள்ளிட்ட பல படங்களை நடித்துள்ளார். தற்போது குணச்சித்திர வேடங்களை நடித்து வருகிறார். சசிகுமாரின் தாரத்தப்பட்டை, சந்தானத்தின் இனிமே இப்படித்தான், கெத்து உள்ளிட்ட படங்களில் அம்மாவாக நடித்திருந்தார். இந்த நிலையில் பிரகதி தெலுங்கு இணையதளங்களில் அளித்த பேட்டியில் சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். அவர் கூறியது, மூத்த காமெடி நடிகர் என்னிடம் பாலியல் ரீதியாக தகாத முறையில் நடந்த சம்பவத்தை எதிர்கொண்டேன். அந்த நடிகர் நன்றாகவே பேசினார். ஒரு படப்பிடிப்பில் இருவரும் சேர்ந்து நடித்து கொண்டிருந்தோம். அவரது பேச்சும் செயலும் தகாத முறையில் இருந்தன. பாலியல் ரீதியாக மோசமாக அவர் நடந்து கொண்டதை உணர்ந்தேன். ஒரு அளவுக்கு மேல் அவர் தொந்தரவை தாங்க முடியவில்லை. இதனால் அவரை எனது கேரவனுக்குள் அழைத்து, உங்கள் நடவடிக்கை மோசமாக இருந்தது, தவறான முறையில் என்னை அணுகும்படி சிக்னல் கொடுத்தேனா, அல்லது உடல் மொழியில் உங்களை அழைப்பது போல இருந்ததா? படப்பிடிப்பிலேயே உங்களை திட்டிருப்பேன், உங்களுக்கு இருக்கும் மரியாதையை கருத்தில் கொண்டு தனியாக அழைத்து சொல்கிறேன் என்றார். அதன் பிறகு அவர் என்னிடம் மோசமாக நடக்கவில்லை, இவ்வாறு பிரகதி கூறியிருக்கிறார். மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.